வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 3-ஐ பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக போயிருக்க நியூஸ் என்ன, ஸோ அதை பற்றி நம்மளுக்கு வந்து ஆஸ் ஏ பென்ஷனராக நான் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 லட்சம் ரிட்டையர் பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 3-ல் வந்து எம்ஓடி வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லெப்டினன்ட் கர்னல் ஆர்கே பரத்வாஜ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து ஓஆர்ஓபி 1 பற்றியும் ஓஆர்ஓபி 2 பற்றியும் ஓஆர்ஓபி 3 பற்றியும் வந்து அவர் என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதே போல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுனாக்கா பென்ஷனருக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி இது மூலிமா என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, உங்களுக்கு ஸ்பாஸ் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை ஃபேமிலி பென்ஷனரோ இல்லை டிஃபென்ஸ் பென்ஷனரோ இல்லை டிஃபெண்டட் பென்ஷனரோ, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே டிஃபென்ஸ் பென்ஷன் பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குனாக்கா, ஸோ அந்த சந்தேகத்துக்கான விடையை வந்து நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 லட்சம் ரிட்டையர் சோல்ஜர்ஸ்க்கு வந்து இது ஓஆர்ஓபி 3 வந்து கிடைக்கும். ஸோ இது மூலிமா எம்ஓடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லாஸ்ட்டாக எம்ஓடியும் சரி அதோட கேபினெட்டும் சரி அதோட ஓஆர்ஓபி 3 வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ 1 ஜூலை 2024 நம்மளுக்கு வந்து கிடைக்கணும், ஆனால் இன்னுமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ இதோட இம்ப்ளிமெண்ட் டேட்டு வந்து எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டுக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி இதில் வந்து நஷ்டம் அடிமை கண்டி இதில் வந்து லாபம் யாருக்குமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். பென்ஷனருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால, ஸோ அவ்வளோ நாள் எது வரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகலையோ அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனை வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது ஒரே டைம் கிடைக்கும் போதும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து எல்லாம் கிடைக்க போகிறதில்ல. ஓஆர்ஓபி 1 சரி 2 சரி இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கிடைச்சாச்சு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்டினன்ட் கர்னல் பரத்வாஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த மெயிலில் வந்து இவர் ஒரு சில பாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பாயிண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்கும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஓஆர்ஓபின்றது. ஒரு 5 வருஷத்துக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால 1 ஜூலை 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 1 ஜூலை 2019 வந்து கொடுத்தாங்க ஓஆர்ஓபி 2. இப்போ ஓஆர்ஓபி 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 1 வந்து 1 ஜூலை 2014 கொடுக்க வேண்டியது கொடுக்காதனால 3 பிப்ரவரி 2016 வந்து கொடுத்தாங்க. ஸோ இது டிலேவான காலம் கட்ட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 20 மாதம் வந்து இது டிலேவாக கொடுத்தாங்க பென்ஷனருக்கு வந்து சேர்கிறதுக்கு. ஏன்னா 1 ஜூலை 2014 கொடுக்க வேண்டியது டிலே பண்ணி 20 மாதம் லேட்டாக கொடுத்ததுனால 3 பிப்ரவரி 2016 தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு பென்ஷனருக்கு கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 3rd இன்ஸ்டால்மெண்ட்டு 4th இன்ஸ்டால்மெண்ட்டு வந்து 70 வயசுக்கு உள்ளே இருக்கிற பென்ஷனருக்கெல்லாம் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சிருக்கும். 70 வயசுக்கு மேலே இருக்கிற பென்ஷனரு அதே போல் ஃபேமிலி பென்ஷனரு கேலண்ட்ரி அவார்டு பென்ஷனர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கிடைச்சிருக்கும். அது ஓஆர்ஓபி 1 பொருந்தும் ஓஆர்ஓபி 2 பொருந்தும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா 2 இதுக்கு முன்னாடி கிடைச்ச 2 ஓஆர்ஓபிலையும் வந்து கொடுத்தாங்க. ஓஆர்ஓபி 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் அந்த டைம் வந்து கொடுக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிலேவை வந்து 3 வருஷம் 9 மாதம் வந்து நம்மளுக்கு பென்ஷனர் கையில் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா முழுமையாக வந்து பென்ஷனர் கிட்ட கிடைக்கிற காலம்தான் வந்து இதில் எடுத்திருக்கோம். பிப்ரவரி 2023 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த காலத்தை எடுக்கல, பிப்ரவரி 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு எல்லா பென்ஷனருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் அப்படி இருந்துமே லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு பிப்ரவரி 2024 வந்து கொடுத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே இன்றைக்கி டேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பென்ஷனர்கள்லாம் 3rd இன்ஸ்டால்மெண்ட்டும் சரி 4th இன்ஸ்டால்மெண்ட்டும் சரி இன்னுமே கிடைக்காதான் இருக்குது. ஸோ அந்த பென்ஷனர் வந்து யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு கிடைக்கல, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஓஆர்ஓபி 2 இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு சிபிபிசி பென்ஷனரும் சரி டிபிடிஓ பென்ஷனரும் சரி 1 இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்லை 2 இன்ஸ்டால்மெண்ட்டோ வந்து பழைய பிடிஏ கிட்ட வாங்கியிருப்பாங்க. பாக்கி இருக்கிற அதாவது ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட் வந்து பிடிஏ கிட்ட வாங்கிட்டு பழைய பிடிஏ கிட்ட வாங்கிட்டு
ஒரு இன்ஸ்டால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடி ஆனதுனால ஓஆர்ஓபி கொடுத்த டைம், ஓஆர்ஓபி டூ கொடுத்த டைமில், ஸோ அதனால் எந்த பென்ஷனருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அவங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் வந்து சரியான அமௌண்ட்டாக, எனக்கு வந்து நாலு இன்ஸ்டால் மட்டுமே கிடைச்சிருக்கா இல்லை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பென்ஷனருக்கு இன்றைக்கி டேட்லையுமே வந்து சந்தேகமும் இருக்குது. அதே போல் ரெண்டு மூணு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் சரி ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டும் சரி கிடைக்காத பென்ஷனரும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியாத பட்சத்தில் தான் இது வந்து இன்னுமே யாருக்கிட்ட கேட்கணும் எப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் இன்னுமே அவங்களுக்கு வந்து சரியான ஓஆர்ஓபி டூவோட பயன் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு போய் சேரலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பென்ஷனர்கிட்ட வந்து நம்ம போய் சேரணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து உங்களோட உதவி தேவை. இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் அதிகப்படியாக உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி இல்லை உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எங்கே இருக்கோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி வீடியோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா நிறைய பென்ஷனரை நான் போய் சேருவோம். ஸோ அவங்களுக்கான ப்ராப்ளம் என்னவோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட சேனல் மூலிமா நிறைய பென்ஷனர் வந்து பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க, இல்லை என் கால் பண்ணி வந்தவங்களுக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னுமே இருக்கிற பென்ஷனருக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு தேவை. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோவை வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓஆர்ஓபி ஒன்று முடிஞ்சாச்சு, ஓஆர்ஓபி டூவும் முடிஞ்சாச்சு. ஓஆர்ஓபி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா 20 மாதம் லேட்டாக கொடுத்தாங்க, ஓஆர்ஓபி டூ வந்து 3 வருஷம் 9 மாதம் லேட்டாக கொடுத்தாங்க. ஓஆர்ஓபி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா July 10 வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி டேட்டில் 9 நாள் வந்து டிலேவாக இருக்குது. இந்த 9 நாள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாகும் போதும் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த மெயிலில் வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள். எவ்வளோ வந்து ஓஆர்ஓபி த்ரீ கொடுக்கறதுக்கு வந்து கவர்மெண்ட் டிலே பண்ணுதோ அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான தனியாக ஒரு பெரிய பட்ஜெட்டை வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ லென்த்து போகுதோ அவ்வளோவும் லம்சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பென்ஷனருக்குமே அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி மாதம் இப்போ ஒரு பென்ஷனுக்கு வந்து 1000 ரூபாய் அதிகமாகுது உதாரணமாக நம்ம எடுத்துக்கினாக்கா. ஸோ ஒரு ஒரு மாதமும் 1000 ரூபாய் அதிகமாகும் போது இப்போ 10 மாதம் லேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு பென்ஷனருக்கு 10000 ரூபாய் ஆகும். ஸோ அந்த மாதிரி 30 லட்சம் பென்ஷனருக்கு கொடுக்கும்போது அந்த 10000 ரூபான்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து பெரிய லம்சம் அமௌண்ட்டை வந்து மாறிடும். ஸோ இதுவே மாதம் மாதம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லம்சம் அமௌண்ட் வந்து பெரிய பட்ஜெட்டை வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கவர்மெண்ட்டுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிலே ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் கேல்குலேஷனும் பண்ணணும். ஏன்னா இப்போ July 1 பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டிஏவும் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கான ரிலீஸ் நோட்டும் இன்னும் வரல. ஸோ டிஏ வந்து அதிகம் இப்போ ஒரு 4% அதிகமாகுதுனாக்கா இந்த 4% ஆட் ஆகணும். மறுபடியும் வந்து 10 மாதம் லேட் ஆகுதுனாக்கா ஜனவரியில் மறுபடியும் டிஏ அதிகமாகும். ஸோ அந்த டிஏ வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிச்சுனே போகும் எவ்வளோ லேட் ஆகுதோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கும் வந்து இது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா பர் இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஒரு பென்ஷனருக்கும் கேல்குலேஷன் பண்ணும்போது அதோட டியூரேஷன் அதிகமாகும். டேட்டா கேல்குலேஷன் ஷீட்டில் தப்பாகும்போது சிபிகிராம்லேயோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி டேட்டா ஷீட்டில் வந்து கேல்குலேஷன் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆன் டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பென்ஷனரும் பெனிஃபிட் அடைகிறாங்க. அதே போல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் யார் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்களோ பிடிஏ வந்து இப்போ ஸ்பார்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வேலை வந்து சுலபமாக இருக்கும். ஆன் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேல்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனில் ரிவைஸ் பண்ணிட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் டைமில் எல்லா வேலையும் பண்ணும்போதும் சரி இல்லை எல்லா பென்ஷனருக்கும் பென்ஷன் ரிவைஸ் ஆகும்போதும் சரி இல்லை இண்டிவிஜுவலே ஆன் டைமில் வந்து நீங்கள் சரியான டைமில் உங்களோட டாக்குமெண்ட்டும் சரி இல்லை இந்த மாதிரி பென்ஷன் ரிவைஸான டேட்டாவும் சரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறீங்க இல்லை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட சரியான டேட்டா என்ன சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராத தவிர்க்கலாம். ஸோ ஒரு சரியான டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷயமா மாறுதும். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட டாக்குமெண்ட்லையுமே நீங்கள் வந்து இப்போ ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட்டு வந்து நீங்கள் சின்ன விஷயமா இருக்கும்போதே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க இல்லை ஆதார்லேயோ இல்லை பேன்லேயோ வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை நேமோ வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க பென்ஷனர் இருக்கும்போதே அது சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பென்ஷனர் இல்லாத டைமில் அது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இப்போ எப்படி லேட் ஆகும்போது ஒரு பெரிய பட்ஜெட்டை வந்து ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய வேலையை பண்ண வேண்டியது அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடபிட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் பென்ஷனர் இருக்கும்போதே ஃபேமிலி பென்ஷனருக்கு யார் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டெல்லாம் சரியாக கொடுத்து அவங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட ஸ்பார்ஸ் அக்கௌண்ட்லேயும் சரி இல்லை உங்களோட பென்ஷன் டீட்டெயில்ஸும் சரி அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க.
ஸோ ஓஆர்ஓபி 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம், இல்லை பட்ஜெட்டுக்கு அப்புறமும் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். ஸோ அது என்ன சொல் எப்படி வந்து அப்டேட் ஆகுது, இல்லை என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமில் அப்டேட் பண்ணலாம். ஓஆர்ஓபி 3 வந்து எவ்வளோ வந்து மினிமம் மேக்ஸிமம் ஃபிட்மெண்ட் ரேஷியோ வந்து கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மாதம் மாதம் எவ்வளோ பென்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்ற அந்த கேல்குலேஷன் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு தோராயமான கேல்குலேஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.